ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். தளபதி 67 ஷூட்டிங்கில் ஜியான் விக்ரம் ஜாயின் பண்ணியிருக்காருன்னு பிக்சர் ஒன்று சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்ருக்கு. நேற்று முன்தினம் தளபதி 67 அப்டேட் எப்போ வரும் அப்படிங்கிறத இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அடுத்த வாரம், அதாவது பிப்ரவரி 1, 2, 3 தேதிகளில் தொடர்ந்து அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த அப்டேட்டுக்கு முன்னாடி இப்போ சியான் விக்ரம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிற பிக்சர் வைரல் ஆகிட்டுருக்கு. ஏற்கனவே இந்த படத்தில் கமல்ஹாசன், விஜய் சேதுபதி, சஞ்சய் தத், ஆக்ஷன் கிங் அர்ஜுன், த்ரிஷா அப்படின்னு காஸ்டிங் பற்றி நிறைய அன்அஃபீஷியல் அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கு. இந்த நிலையில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ், தளபதியுடைய மேனேஜர், இவங்களோட இருக்கிற சியான் விக்ரம் தளபதி விஜயை டைட்டாக ஹக் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இந்த பிக்சர் வைரல் ஆகிட்டுருக்கு. பெரும்பாலும் இந்த பிக்சரை எடிட்டட் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சில நாட்களில் காஸ்டிங்லாம் கன்ஃபார்ம் ஆகிடும். தளபதி 67 ஷூட்டிங் தற்போது கொடைக்கானலில் நடந்துட்டு வருது. இயக்குனர் மிஸ்கின் மற்றும் சாண்டி மாஸ்டர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. தளபதி விஜய்க்கான போர்ஷன் எதுவும் இப்போ எடுக்கப்படலை. இந்த ஷூட்டிங்கை முடிச்சுட்டு டீம் அப்படியே காஷ்மீருக்கு போகிறாங்களாமா, அங்கே பாலிவுட் ஸ்டார் சஞ்சய் தத் ஜாயின் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இது 100% லோகேஷ் கனகராஜ் படமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதால ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. மேலும் படத்தோட காஸ்டிங்கே பட்ஜெட் தாறுமாறாக எகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த எல்லா ப்ரெஷரும் லோகேஷ் கனகராஜ் மேலே தான் இப்போ இருக்கும். என்ன மாதிரி ஒரு அவுட்புட் தரப்போகிறார் அப்படிங்கிறதுல எல்லாருமே செம்ம ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க.